எல்லோருக்கும் வணக்கம். ஹிந்தி டு தமிழ் லாங்குவேஜ் சேனலுக்கு மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களை வரவேற்கிறோம். மாத்ருபாஷா சே ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. மாத்ருபாஷா என்றால் தாய்மொழி என்று அர்த்தம். இங்கு நமது தாய்மொழியிலிருந்து ஹிந்திக்கு மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். அதைத்தான் மாத்ருபாஷா சே ஹிந்தி மே அனுவாத் கீஜியே. தாய்மொழியிலிருந்து ஹிந்திக்கு அனுவாத் டிரான்ஸ்லேஷன் கீஜியே செய்யுங்கள். இப்பொழுது நாம் இதனை பார்ப்போம். இங்கே உட்கார். இங்கே யகா பைட்டோ. பைட்டோ என்றால் உட்கார். யகா பைட்டோ. அங்கே போகாதே. ஹிந்தியில் அங்கே என்பதற்கு வகா என்று அர்த்தம். போ என்றால் ஜாவோ என்று கூறிவிடுவோம். இங்கு போகாதே என்று உள்ளது. அப்படி நமக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு மத்து என்று வார்த்தையை சேர்க்க வேண்டும். அங்கே போகாதே அப்பனா வகா மத்து ஜாவோ. அங்கே போக வேண்டாம் அதாவது போகாதே என்று அர்த்தம். நீ பாடம் எழுது. நீ என்றால் தும் என்று குறிப்போம். பாடம்னா லெசன் பாட்டு, எழுதுனா லிக்கோ. தும் பாட் லிக்கோ. நீ பாடம் எழுது என்று அர்த்தம். நீ வீட்டிற்கு போ. நீ என்றால் தும் வீட்டிற்கு. வீடுக்கு ஹிந்தியில் கர். போ என்றால் ஜாவோ. தும் கர் ஜாவோ. காப்பி குடிக்காதே. இங்கும் என்ன வந்திருக்கிறது, குடிக்காதேன்னு என்று வந்திருக்கிறது, வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மத்து நம்ம சேர்க்க வேண்டும். காஃபி மத்து பிஓ. பிஓனா குடிக்கிறது. மத்து பிஓனா குடிக்க வேண்டாம், குடிக்காதே என்று அர்த்தம். அதனால்தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, காஃபி மத்து பிஓ என்று கூறியுள்ளார்கள். பேனாவை கொண்டு வா. பேனாக்கு ஹிந்தியில் கலம். கொண்டு வா என்றால் லாவோன் என்று அர்த்தம். இப்போ கலம் லாவோ அப்படின்னா பேனாவை கொண்டு வா. இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். இந்தன யகு காகிதம். பேப்பருக்கு ஹிந்தியில் என்னது, காகிதத்துக்கு காகஜ் என்று அர்த்தம். எடுத்துக்கொள்ளா லோ என்று அர்த்தம். யகு காகஜ் லோ அப்படின்னா இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். தினந்தோறும் குளி. ஒருத்தரை பார்த்து நம்ம டெய்லி குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, டெய்லி குளி தினந்தோறும் குளி அப்படின்னா அர்த்தம். ரோஜ் நகாவோ. ரோஜ்னா தினந்தோறும், நகாவோனா குழின்னு அர்த்தம். ரோஜ் நகாவோ. மாலையில் விளையாடு. அதாவது ஈவினிங் டைமில் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லணும்னு என்ன சொல்லணும், மாலையில் விளையாடு. ஹிந்தியில் ஷாம்கோ கேலோ என்று கூற வேண்டும். நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் அந்த ஆயியே. அப்படி என்றால் நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று அர்த்தம். ஆயியே என்றால் என்னது, மரியாதை மிகுந்த சொற்கள். நம்மில் வயது பெரியவர்களை என்ன சொல்வோம், ஆயியே என்று கூற வேண்டும். ஆப் என்றால் நீங்கள் அல்லது தாங்கள். அந்தராயே உள்ளே வாருங்கள் என்று அர்த்தம். ஹிந்தியில் பிறரிடம் பேசுவதற்கு முயற்சியை இன்றே தொடங்குங்கள். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தன்யவாத்.